சிரியா மற்றும் துருக்கியில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களுக்கு வேளாங்கண்ணி தனியார் பள்ளி மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். தனியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பிரார்த்தனையில் நிலநடுக்கத்தால் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய வேண்டியும் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் சாந்தியடைய வேண்டியும் அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் குட்டைக்குழி அருகே மகாதேவர் திருக்கோவிலில் 60 கிலோ எடையிலான வெண்கலப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. நள்ளிரவில் கோவிலில் புகுந்த மர்ம நபர்கள் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அணையா விளக்கு மற்றும் மணிகளை கொள்ளையடித்துச் சென்றனர். சம்பவம் தொடர்பாக கன்னியாகுமரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே பகுதியில் உள்ள மற்றொரு கோவிலின் முண்டிகளை உடைத்து பணம் திருடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி முதன்முறையாக நேரலை செய்யப்பட்டு வருகிறது. கோவில் துணை ஆணையர் முன்னிலையில் கோவில் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் காணிக்கையை எண்ணி வருகின்றனர். மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் உப கோவில்களில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை மாதந்தோறும் எண்ணப்படும். இம்முறை காணிக்கை என்னும் பணி யூடியூபில் நேரலை செய்யப்பட்டு வருகிறது. நாமக்கல்லில் கல்லூரி மாணவிகளுக்கு இடையே கபடி போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் தடகள போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இன்று நடைபெற்ற கபடி போட்டியில் மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று விளையாடினர். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. குழு தலைவரும் தேனி மக்களவை உறுப்பினருமான ரவீந்திரநாத் எம்பி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மத்திய அரசு திட்டங்கள் மாநில அரசுடன் இணைந்து எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, தேவையான நிதியுதவிகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டது. வீட்டுமனை பட்டா வழங்கக்கோரி புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேக்காட்டூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அரசநாகபுரத்தில் 40 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் 150 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து 150 குடும்பத்தினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சேர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர். விரைந்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மக்களுக்கெல்லாம் வந்து நிரந்தரமாக அவங்களுக்கு பட்டா வழங்கணும். அந்த பட்டா இருந்தால் தான் ஒரு லோன் வாங்குவோம், எதுவுமே அது பண்ண முடியும். அதனால் அவசியமாக வந்து அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் பட்டா கொடுக்கணும், அவசியம் பண்ணணும். தமிழ் ஆட்சி மொழி பேரணியை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக 1956 சட்டம் இயற்றியதை கொண்டாடும் வகையில் மேளதாளத்துடன் பேரணி நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற பேரணியில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவன் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலர்களும் பங்கேற்றுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே 60 வயது முதியவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். தென் நந்தியாலம் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் மணி திங்களன்று அதே பகுதியில் உள்ள இரும்பு கடையில் பழைய பொருட்களை திருடியுள்ளார். அதில் இரும்பு கடை உரிமையாளரால் தாக்கப்பட்ட மணி வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக ரத்னகிரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.